கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இதோ என் உள்ளத்தை தொட்ட ஒரு பாடல் அநேக உள்ளங்களுக்கு இயேசுவின் பால் ஒரு நம்பிக்கையும் அவர் மேல் ஒரு சாறுதலையும் கொண்டு வந்த ஒரு பாடலை இப்பொழுது நான் பாடும்படி ஆசைப்படுகிறேன். இந்த பாடலை அருமையான அரியலூர் ஒய் வெஸ்லி போதகர் அவர்கள் எழுதிய ஒரு பாடல். ஆகவே இந்த பாடலை உங்களுக்கும் ஆசீர்வாதத்திற்காக பாடுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேதத்திலே வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. யோவான் 14:18 இப்படியாக சொல்லுகிறது, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று அந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆகவே நம்முடைய தேவன் நம்மை திக்கற்றவர்களாக விடாதவர், ஆதரிக்கிறவர், அன்பு செய்கிறவர், நம்மை நேர்த்தியாய் நடத்துகிறவர். நம்மை சாதிக்க செய்வதற்கு அவர் ஒருவரே உண்மையுள்ளவராயிருக்கிறார், நிரந்தரமானவராயிருக்கிறார். இந்த பாடலின் மூலமாக நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். எப்படியாவது என்ன மீட்டுக் கொள்ளுங்க, நான் எழும்ப ஏதாவது அற்புதம் ஒன்று செய்யுங்க. எப்படியாவது என்ன மீட்டுக் கொள்ளுங்க, நான் எழும்ப ஏதாவது அற்புதம் ஒன்று செய்யுங்க. தினம் தோற்று போகும் வாழ்வு எனக்கு பிடிக்கல, தினம் தோற்று போகும் வாழ்வு எனக்கு பிடிக்கல. பார்க்கும் உலகத்தையும் ஜெயிக்க என்னால் முடியல, பார்க்கும் உலகத்தையும் ஜெயிக்க என்னால் முடியல. எப்படியாவது இயேசுவே, எப்படியாவது இயேசுவே, எப்படியாவது இயேசுவே, எப்படியாவது இயேசுவே. நான் அழுதால் ஏன் அழுதாய் என்று கேட்பவர் நீர் ஒருவர் தானே என் ஆண்டவரே, என் இயேசுவே. தோல் வலிக்க என்னை இன்று வரை சுமந்து வந்ததும் நீர் ஒருவர் தானே, என் இயேசுவே. நீர் பிரியப்படுவதற்கு ஏதாவது உம்முடைய சித்தத்தின்படி நான் செய்ய வேண்டும், அதன் மூலம் இவன் சாதித்தான் என்று இந்த ஊர் சொல்ல வேண்டும், இந்த உலகம் சொல்ல வேண்டும் என்பதுதான் இதன் ஒரே ஒரு சரணத்தின் அர்த்தமாயிருக்கிறது. நான் எழுதால் ஏன் எழுதாய் என்று கேட்பவர் நீர்தானே, தோல்வழிக்க என்னை இன்று வரை சுமந்து வந்ததும் நீர்தானே. நான் எழுதால் ஏன் எழுதாய் என்று கேட்பவர் நீர்தானே, தோல்வழிக்க என்னை இன்று வரை சுமந்து வந்ததும் நீர்தானே. நீர் பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும், நீர் பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும். இவன் சாதித்தான் என்று ஊர் சொல்ல தலை நிமிர்ந்து நிற்கணும், இவன் சாதித்தான் என்று ஊர் சொல்ல தலை நிமிர்ந்து நடக்கணும், தலை நிமிர்ந்து நடக்கணும், தலை நிமிர்ந்து நடக்கணும், தலை நிமிர்ந்து நடக்கணும், தலை நிமிர்ந்து நடக்கணும். எப்படியாவது இயேசுவே, எப்படியாவது இயேசுவே, எப்படியாவது இயேசுவே, எப்படியாவது என்ன மீட்டுக் கொள்ளுங்க, நான் எழும்ப ஏதாவது அற்புதம் ஒன்று செய்யுங்க. இயேசு ராஜா, எப்படியாவது என்ன மீட்டுக் கொள்ளுங்க, நான் எழும்ப ஏதாவது அற்புதம் ஒன்று செய்யுங்க. தினம் தோற்று போகும் வாழ்வு எனக்கு பிடிக்கல, தினம் தோற்று போகும் வாழ்வு எனக்கு பிடிக்கல. பார்க்கும் உலகத்தையும் ஜெயிக்க என்னால் முடியல, பார்க்கும் உலகத்தையும் ஜெயிக்க என்னால் முடியல. எப்படியாவது இயேசுவே, எப்படியாவது இயேசுவே, எப்படியாவது இயேசுவே. மகிமையான பரலோகம் இருக்கையிலே நீ மனமுடைந்து போவதும் ஏனோ,
ஆற்றி தேற்ற அன்பர் இயேசு இருக்கையிலே நீ அஞ்சி அஞ்சி வாழ்வதும் ஏனோ. ஆற்றி தேற்ற அன்பர் இயேசு இருக்கையிலே நீ அஞ்சி அஞ்சி வாழ்வதும் ஏனோ. திடன் கொள், பெலன் கொள், சோர்ந்திடாமல் தொடர்ந்து ஓடு. திடன் கொள், பெலன் கொள், சோர்ந்திடாமல் தொடர்ந்து ஓடு. சோர்ந்திடாமல் நீ தொடர்ந்து ஓடு, சோர்ந்திடாமல் நீ தொடர்ந்து ஓடு. மகிமையான பரலோகம் இருப்பதனால் நான் மனமுடைந்து போகவே மாட்டேன். ஆற்றி தேற்ற அன்பர் இயேசு இருப்பதனால் நான் அஞ்சி அஞ்சி வாழவே மாட்டேன். ஆற்றி தேற்ற அன்பர் இயேசு இருப்பதனால் நான் அஞ்சி அஞ்சி வாழவே மாட்டேன். திடன் கொண்டே, பெலன் கொண்டே, சோர்ந்திடாமல் தொடர்ந்து ஓடுவேன். திடன் கொண்டேன், பெலன் கொண்டேன், சோர்ந்திடாமல் தொடர்ந்து ஓடுவேன். சோர்ந்திடாமல் நான் தொடர்ந்து ஓடுவேன், சோர்ந்திடாமல் நான் தொடர்ந்து ஓடுவேன். எப்படியாவது இயேசுவே, எப்படியாவது இயேசுவே, எப்படியாவது இயேசுவே, எப்படியாவது இயேசுவே, எப்படியாவது என்ன மீட்டு கொள்ளுங்க. நான் எழும்ப ஏதாவது அற்புதம் ஒன்று செய்யுங்க. இயேசு ராஜா எப்படியாவது என்ன மீட்டு கொள்ளுங்க. நான் எழும்ப ஏதாவது அற்புதம் ஒன்று செய்யுங்க. தினம் தோற்று போகும் வாழ்வு எனக்கு பிடிக்கல, தினம் தோற்று போகும் வாழ்வு எனக்கு பிடிக்கல. பார்க்கும் உலகத்தையும் ஜெயிக்க என்னால் முடியல, பார்க்கும் உலகத்தையும் ஜெயிக்க என்னால் முடியல. எப்படியாவது இயேசுவே, எப்படியாவது இயேசுவே, எப்படியாவது இயேசுவே, எப்படியாவது இயேசுவே. இதன் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மாத்திரமல்ல, அவருடைய வார்த்தையினாலே உங்களை சாதனையாளர்களாய் மாற்றுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். May God bless you all. Thank you.